ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ நம்ம வீடோட ப்ராக்ரஸில் இது அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா, இன்றைக்கி தளம் போடுறோம். ஓகே, ஸோ பெரிய டாஸ்க்கு, பெரிய ஒர்க்கு, ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் மேனேஜ் பண்ணோம். ஸோ அஸ் யூஸ்வல் அப்போ தான் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ எனக்கு இந்த டைம் கரெக்டாக லீவ் கிடச்சதுனால வந்திருக்கேன். ஸோ இங்கே நடக்கிற இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் இன்றைக்கி அப்படியே காட்டுறேன். நானும் கொஞ்சம் ஒர்க்காக தான் இருக்கேன், பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை டு ஷோ. இன்றைக்கி அது இன்னொரு பெரிய டாஸ்க் என்னென்னா, தளம் போடுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரவங்க எல்லாருக்கும் நம்ம இங்கேயே சாப்பாடு செய்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் தளம் போடுறவங்க, கம்பி கட்டினவங்க, சென்ட்ரிங் அடித்தவங்க, அப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரு 40 பேர்கிட்ட சமைக்கணும். ஸோ லேடிஸ், நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ், அம்மா, சித்தி, அவங்களுக்குலாம் அந்த ஒரு பெரிய டாஸ்க்கு. அப்பாவை பொறுத்தவரைக்கும் வந்த இந்த சென்ட்ரிங் போகிற எல்லோரையும் ப்ளஸ் மேஸ்திரி அவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி இதை பண்ணோம். ஸோ எனக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு பேருக்கும் லைட்டாக ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கான டேட் வந்து பார்த்தோம்னா 22 April 2021. எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்கள், அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் மட்டும் வெளியே போங்க, தேவையே இல்லைனா வீட்டுக்குள்ளே இருங்க. மெயின்லி இந்த எல்டர் ஏஜ் பீப்புளை வேணால் பார்த்துக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இங்கே வந்து வீட்டு ஒர்க் நடக்குது. ஸோ அப்படியே பக்கத்துலேயே பார்த்தோம்னா குக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குக்கிங், ஸோ இன்றைக்கி இங்கே வர எல்லாருக்குமே பார்த்தோம்னா மார்னிங் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுனால லைட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களே ப்ரிஃபர் பண்ணி கேட்டது வந்து ஒர்க் பண்ணுறவங்க கஞ்சி காசு கொடுக்க சொன்னாங்க. தென் மத்தியானத்துக்கு வந்து பார்த்தோம்னா சிக்கன் குழம்பு, ரசம் அண்ட் சாப்பாடு. திஸ் இஸ் வாட் த பிளான் அண்ட் இனிஷியல் ப்ராசஸ் தான் கோயிங் ஆன். ஓகே, ஸோ மத்தியானம் இது அப்படியே மேஜிக் பண்ண மாதிரி சாப்பாடு மாறிடும். ஸோ மேலே எல்லாம் ஒர்க் பண்ணுறேங்க, சென்ட்ரிங் எடுத்து ஃப்ளாட் பண்ணுறது எல்லாம். ஸோ ஜல்லி போகிற மிஷின் வந்துருச்சு அது இருக்குது. ஸோ ஜல்லி போடுற அந்த டீமும் வந்துட்டாங்க. கெஸ்ட் இன் த ஹவுஸ். யாரா பாலாஜி? அது யார் இது பாலாஜியா? யார் இது? நீ தானே? யாரு? நானே. உன வாங்கிக்கிறான். நீ எல்லாம் என் தம்பி நீறீங்க. ரிசினா வாங்கி சாப்பிட்டு ஐயோ, மக்காச்சோளம் வாங்கி சாப்பிட்டு இது. ஊத்தி போயிடுறோம். பயமா இல்லையா? சரி விடு. அது மக்காச்சோளம் ஒழுங்காக வாங்கிச்சு, இதை பிடிங்கிடுச்சு. ஃபுல்லாக கம்பி கட்டியாச்சு. தென் ஒயரிங், எலக்ட்ரிஷியன் ஒயரிங்காக என்னென்ன பைப் வைக்கணும், பைப் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வண்டி வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வாரி கொட்டுறதுக்காக, வாரி கொட்டுறதுக்காக இப்போ சாரம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. மேலே கீழேருந்து மேலே கொட்டுறதுக்காக சாரம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அது ரெடி பண்ணும் அப்புறமா ஃபுல்லாக கொட்ட வேண்டியது தான், மிக்ஸ் பண்ணிட்டு மண் ஜெல்லி சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டு கொட்ட வேண்டியது தான். ஸோ பூஜை பண்ணோம். பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஒர்க்கை. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. ஹலோ மக்களே. ஸோ ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ ஜல்லி, மண் எல்லாம் வந்து இறங்கிச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலவை ரெடி பண்ணி மேலே கொட்டுறது, ஸோ அதுக்காக சாரம் கட்டுறது, அந்த ப்ரிப்பரேஷன், சாரம் எடுத்துகிட்டு வந்து முட்டுக்கொம்பு எடுத்துகிட்டு வந்து சாரம் கட்டுறது,
ஜல்லி மண் சிமெண்ட்டு எல்லாம் வந்து இறங்கியாச்சு. ஸோ அதில் ரெஸ்பெக்ட் பிளேஸில் வச்சாச்சு. தென் மா ஸோ ஒர்க் நடக்கிறப்போ எல்லோரும் அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வரதுக்கான அந்த வழியும் ஒரு குறிப்பிட்ட வழி விட்டாச்சு. தென் இப்போ ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ ஃபுட்டு சம்மந்தமும் சேம். ஸோ காலைல வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு கஞ்சி காசி கொடுத்துடலாம் அப்படின்றதால நொய் கஞ்சி காசி இருக்காங்க. தென் மதியானத்து அந்த நான்வெஜ் சமைக்கிறதுனால ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு வெங்காயம் தக்காளி அதில் எடுத்து வந்து உரிச்சு ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு 10:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ 9:15. ஸோ இப்போ ஃபைனலாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான். ஸோ இங்கேருந்து காமிச்சாவே நம்ம வீடு தெரியும். இந்த தெரியுதுலையே சாரம் கட்டியிருக்கு இல்லையா, இதான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஸோ இந்த பூஜைக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் அங்கே சாமி வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலலாம் வெயிட் பண்ணிருக்கோம். சாமி அலங்காரம் பண்ண உடனே நம்மளே தான் பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணிட்டு நல்லா வச்சுட்டு நேராக போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே நீ தண்ணி ஏற்றணும்ல, நீ எத்தனை வந்தியா தண்ணியா நீரா? ஸோ அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க சமைக்கிறதுக்கு. ஸோ குழா தண்ணி. ஸோ சின்ன பசங்க இதோ தம்பி தங்கச்சி இவங்களாம் தான் தண்ணி பிடிச்சி பிடிச்சி வச்சாங்க. ஸோ நானும் அம்மளை எடுத்துகிட்டு வந்தோம். எத்தனை பேருக்கு சமைக்கிறா? 40 பேருக்கு சமைக்கிறியா? வெரி குட். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கஞ்சி, அப்புறமா இதோட ஃபேவரட் காம்பினேஷன் வந்து வெங்காயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தான் இன்னும் என்ஜாய் பண்ணி குடிப்பேன். நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வெறும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்னோடய ஸ்வெட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பப்போ வந்து தான் இங்கே உக்காடுறேன். இன்பிட்வீனில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே. ஸோ இவன் வெறும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லை, நான் மற்றவங்கள வீடியோ எடுக்கிறேன். என்ன வீடியோ எடுக்க யாரும் இங்கே இல்லை. ஸோ ஃபுல் ப்ராசஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க் கூட நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஜல்லி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜல்லி கலக்குறாங்க, அதை மேலே கொடுக்குறாங்க, கட்டுறாங்க, கொட்டுறாங்க. ஸோ இப்போ தான் ஃப்ரீயான.
ஸோ தட்ஸ் இட், ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் கீரி வந்துட்டான். ஸோ நான் ஒரு செகண்ட் மாடிக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே மசாலா ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி ஒரு மசாலா ஊற்றிருக்காங்க. தேங்காய் ஊற்றியாமா? தேங்காய், தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. ஓகே, ஸோ வீட்டிலேருந்து எத்தனை இஞ்சி பூண்டு. நல்லா கொதிச்ச பிறகு கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியது தான். கொதி வந்துருச்சு. கறியத்து கம்மி, இன்னும் அரை மணி நேரம் கொதிக்கணுமா? ஆ, விடு. நெக்ஸ்ட்டு முட்டை தொக்கு. ஸோ முட்டை தொக்கு செய்கிறாங்க, அதுக்கு தான் வெங்காயம் தாளிக்கிறாங்க.
தண்ணி கேன் இங்கேயே டைரெக்டாக லோடே வர வச்சுட்டோம். ஒரு பத்து கேன் இறக்கலாம்னு. தட்ஸ் இட், ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஜல்லி கலக்கிற மிஷினை ஆஃப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதோட ரிமைனிங் டாஸ்க் வந்து நான் மேலே போய் காட்டுறேன் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. தென் ஃபைனலாக வந்து அவங்க சாப்பிட்டு கிளம்பணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பிளீஸ் டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா ஒரு 20 days to 3 weeks இது வந்து செட் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ ஐ திங்க் என்னால் முடிஞ்சவங்களும் நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து விளாக்ஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா முடிஞ்ச அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு 1 week விட்டு வந்திருக்கேன். மாடிக்கு மேலே போகலை செட் ஆன அப்புறம். ஸோ இப்போ தான் போகிறோம் ஃபஸ்ட் டைமு. ஸோ அப்படியே இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. தளம் போட்ட வீடியோவில் இதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ தண்ணி விடணும், தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் மாடிக்கு போக போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. So this is the end. So ஃபுல்லாக தண்ணி ரொப்பியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து டெய்லி இந்த மாதிரி தண்ணி விடுறாரு. அவர் கண்டினியூஸாக ஒரு 7 days விட்டுருக்காரு. ஸோ 7 days விட்டதுனால அவர் கோல்டு. ஸோ நீ ஊசி போட்டு வந்து பத்துனது. ஸோ சிமெண்ட்டு அது இல்லாமல் தண்ணியில் டெய்லி அரௌண்ட் 1 to 2 hours இந்த மாதிரி. ஸோ நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம ரொம்ப நாள் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ அவர் டெய்லி 2 hours தண்ணி இந்த மாதிரி விட்டுறப்போ அவர் கோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கே ஊசி போட்டு இன்றைக்கி படுத்துட்டாரு. இன்னைக்கு வரல, நான் வந்துரு, இதனால் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டம்தான் ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணி கட்டி முடிக்கிறதுக்குள்ள. இது ஒன்று இண்டிவிஜுவல் பர்சனாக. அதை பார்த்து